ஒவ்வொரு முறையும் சென்னை சங்கமம் நடக்கக்கூடிய அந்த சூழலிலே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர்கள் அவர்களுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு சென்னையிலே இந்த நிகழ்ச்சிக்காக வந்து இருக்கக்கூடிய சூழலிலே அவர்களோடு பொங்கல் திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைகிறது. ஒருமுறை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அவரே நேரில் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர்களோடு பொங்கல் கொண்டாடுவது என்பது ஒரு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய, அவர்கள் மனதிற்கு ஏற்றபடி தங்களுடைய கலைகளை இங்கே நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான பொங்கல், உண்மையிலேயே மகிழ்ச்சி பிரவாகமாக மாறக்கூடிய ஒரு சூழலை இங்கே நாம் பார்க்க முடியும். அது எனக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. சென்னை சங்கமம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே, தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய உறுதுணையோடு இந்த சென்னை சங்கமத்தை மறுபடியும் நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய கலைஞர்கள், ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கலைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 10 ஆண்டுகளாக சங்கமம் நிகழ்வு நடக்கவில்லை என்றாலும் கலைஞர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டுதான் இருந்தேன். இப்பொழுது மறுபடியும் எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களை அவங்க வந்து என்னை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்பொழுதுமே கிடைத்திருக்கிறது. அதனால நிச்சயமா ஆயிரக்கணக்கான கலைஞர்களை தொகுதி வாரியா நடத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் வாங்கி கொடுங்க, நிச்சயமா நடத்துறோம். ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிலே 4-5 பகுதிகளே நடத்துவதற்காக வந்து அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழகத்திலே முக்கியமான நகரங்களிலே இது நடத்தப்படும். இல்லைங்க, மும்மொழி கொள்கைக்கான தேவை என்ன அப்படிங்கறத சொன்னாங்கன்னா நமக்கு வந்து விளங்கி கொள்ள முடியும். அதற்கான தேவை எதுவுமே இல்லை. நமக்கு இடையே பேசிக் கொள்வது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய அடையாளம், நம்முடைய தாய்மொழி தமிழ். உலகத்தோடு நாட்டிலே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களோடு பேசுவதற்கு ஆங்கிலம் என்பது இன்றைய ஒரு இணைப்பு மொழியாக உலகெங்கிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனால ஆங்கிலம் படிக்கக்கூடிய அவசியம் இருக்கிறது. இது ரெண்டை தாண்டி இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதை யாரும் தடை செய்ய முடியாது. ஆனா மும்மொழி கொள்கை ஒரு அவசியம் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி திருவள்ளுவர் ஆளுநர் இது வந்து திருக்குறளை பற்றி அடிப்படை, திருவள்ளுவரை பற்றி அடிப்படை புரிதலே இல்லை என்பதுதான் இது காட்டுகிறது. ஏன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு துறவி அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. அவருக்கு திருமணமாகி மனைவி இருந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அதனால திருவள்ளுவரை இதுவரை வந்து அவரும் அதோட இல்லறம் பற்றி அவரை போல அழகாக ஒரு கவித்துவமாக எழுதி இருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. அதனால திருவள்ளுவரை நாம் தமிழர்கள் திருக்குறளை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் வந்து அவரை துறவியாக பார்த்ததே கிடையாது. அவர் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவரா, அந்த மதத்தின் அடையாளங்கள் வந்து திருக்குறள் கிடையாது. அதனால சனாதனத்துவத்தையோ இல்லைன்னா வந்து ஹிந்துத்துவத்தையோ அவர் மேல் நாம் எந்த மதத்தையுமே திருவள்ளுவர் மீது நாம் திணிக்க முடியாது. இதை அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மதங்களை கடந்து நிற்பதுதான், மனிதத்தை பேசுவதுதான் திருக்குறள். இதை வந்து இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து நிறம் என்பது வந்து மனிதநேயத்திற்கு ஒரு நிறம் இருந்தால் அதுதான் வந்து அவருடைய நிறம். ஒருவேளை வந்து எனக்கு தெரிந்த அடுத்த மனிதநேயத்தின் அடையாளம் பெரியார், கருப்பு வேணா போடலாம், வேற கலர் போடுறதுக்கு வாய்ப்பில்லை.